सेवाकृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानखनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृतम् शरण्यम् देवम् भयग्रीवमहम् प्रपद्ये। निगमान्तगुरुत्तम् स पादपुङ्केरुहद्वयम् आविर्भवतु मच्चित्ते सर्वार्थप्रतिपत्तये। वन्दे वृन्दावनचरम् वल्लवीजनवल्लभम् जयन्ती सम्भवम् धाम वैजयन्ती विभूषणम्। இன்றைய தினத்திலே சுவாமி தேசிகனுடைய 750வது திருநட்சத்திர மகோத்சவம் கொண்டாடுகின்ற வேளையிலே நாம் இப்பொழுது சுவாமியினுடைய ஸ்ரீசூக்தியான கோபால விம்சதியின் அர்த்தத்தை சொல்லுகின்ற உபன்யாச ரூபமாக அர்த்தம் சொல்லுகின்ற விஷயத்தை ஆரம்பிக்கின்றோம். இதை சுவாமி திருவடிவாரத்திலே சமர்ப்பித்து ஸ்வஸ்மைஸ்வ பிரீத்தியே ஸ்வயமேவ காரயதி என்கிற ரீதியிலே சுவாமியே இதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அடியேன் இங்கு ஆரம்பிக்கின்றேன். கோபால விம்சதி ஒரு அத்தியுதமான ஒரு ஸ்தோத்திரம். சீரண்ணுதூப்புள் திருவேங்கடமுடையான் பாரண்ண சொன்ன பழமொழியுள் ஓரண்ணுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேற போமளவும் வாழ்வு என்பது சுவாமியினுடைய பிரதிகள் விஷயமாக சுவாமி அருளி செய்த கிரந்தங்கள் விஷயமாக சொல்லப்படுகின்ற ஒரு பாசுரம். இதையே சுவாமியினுடைய தமிழ் பிரபந்தங்களுக்கு தனியனாக அனுசந்தானம் செய்து கொண்டிருக்கிறது வருகின்றோம். அந்த திருவேங்கடமுடையான் சாட்சாத் திருவேங்கடமுடையானுடைய அவதாரமாக இருந்த சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள் நூற்றுக்கணக்கானவை. அவைகளிலே ஒரே ஒரு கிரந்தம், ஒரு ஸ்ரீசூக்தியை நாம் அனுபவித்தால் போருமா? அப்போது தாரணையில் வாழ்வார்க்கு வானேறப் போமளவும் வாழ்வென்ற இங்கே இருக்கச்சே நமக்கு உண்டான ஐகமான பலனும் கிடைச்சி ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் அந்த பகவத் அனுபவம் பகவத் கைங்கரியம் வரைக்கும் உண்டான எல்லா வாழ்ச்சியையும் கொடுக்க வல்லது ஒவ்வொரு கிரந்தமும் என்று சாதிக்கின்றார். அந்த மாதிரியாக வரும்பொழுது சுவாமியினுடைய சீசூக்திகள் ஒவ்வொன்றுக்கும் ஏற்றம் இருந்தாலும் அது ஸ்தோத்திர கிரந்தங்களாக ஆகட்டும், திவ்ய பிரபந்தங்களாக ஆகட்டும், வாத கிரந்தங்களாக இருக்கட்டும், அல்லது வியாக்கியானங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் ஏற்றம் இருந்தாலும் கூட இந்த கோபால விம்சதிக்கு ஒரு தனி ஏற்றம் இருக்கிறது. சாதாரணமாக ஸ்தோத்திர கிரந்தங்கள் எல்லாம் அந்த அனுபவ பதிவாகத்தினாலே இந்த எம்பெருமான் விஷயத்திலே ஈடுபட்டு அதற்காக அதனுடைய தானா வரக்கூடிய ஒரு அந்த பக்தியினுடைய பக்தி அதனுடைய வெளிப்பாடு ஸ்தோத்திரங்களாக வெளிப்படுறது சுவாமி விஷயத்துல. இது பேர்லாம் ஸ்தோத்திரம் பண்றான்னா பேனாவை வச்சுண்டு பென்சிலை வச்சுண்டு பேப்பரை வச்சுண்டு எழுதி எழுதி இது இந்த ஸ்லோகம் சரியா வருதா அந்த ஸ்லோகம் சரியா வருதான்னு பண்றவா? ஆனா சுவாமி அப்படிப்பட்டவர் இல்லை. அந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாத்திலையும் பிறகு சுவாமியினுடைய அனுபவம் சுவாமி தேசிகனுடைய அனுபவம் பெரிய வேதாந்தி ஆகிட்டு அப்படின்னால வேதாந்த விஷயங்கள்லாமும் அந்த ஸ்தோத்திரங்கள்ல சொல்லி அனுபவிக்கிறார். அது வேதாந்த விஷயங்களாகவும் இருக்கும், அப்படியே கவியாக இருக்கிற அப்படினால அந்த வேதாந்த விஷயங்களை சரளமாக அருளி செய்து அந்த எம்பெருமான ஒரு ஸ்தோத்திரம் பண்றார். தீப பிரகாசம்னு சரணாகதி தீபிகையில ஸ்தோத்திரம் பண்றார். சின்ன விஷயமா சொல்றார், சுவாமி தயா ஜலநிதி முதுரஹா க்ஷமாவான் சீலாதிகா சுச்சிஹி அத்தியுதாரா அப்படின்னெல்லாம் உனக்கு எத்தனையோ பெரிய பெரிய டைட்டில்லாம் இருந்துட்டு இருக்கு. நேர்கணக்கு என்ன அனுகிரகம் பண்ணாத போயிட்டேருனாக்க அனுகிரகம் பண்ணாத போனதுனால
என்ன மாத்திரம் விட்டுறதுன்னு அர்த்தம் இல்ல, இவ்வளவு பெரிய டைட்டில்களையும் சேர்ந்து விட்டுற வேண்டி போயிடும் உமக்கு என்று ஒரு கவியாக இருந்து சாமர்த்தியமாக சாதுரியமாக அருளி செய்கின்றார். சமயக் பவிஷ்யத்தி தட்ட சரணாகதா நாம் சம்ரட்சிதேதி விரதம் வரதத்வதீயம்னு தேவ பெருமாள் விஷயத்துல சாதிக்கிறார். பூயோபிகந்த வசதி எதுவுமே பவித்ரி யாம்யாசு துர்விஷாவிரத்திஷு யாத்தனாஸ்து. எனக்கு மறுபடியும் யமலோக பிராப்தி கணக்கு எனக்கு கிடைச்சதுன்னாக்க ஏன் கிடைச்சதுன்னு இந்த வார்த்தையை சொல்றார் அப்படின்னு கேட்டேன். அவர் தேவப்பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணுவார். அப்படி தேவப்பெருமாளிடத்துல சரணாகதி பண்ண எனக்கு, உம்மிடத்திலேயே சரணாகதி பண்ண எனக்கு மறுபடியும் கணக்கு யமலோகத்துக்கு போய் அந்த நரகானுபவம் பண்ணணும்ன்ற ஒரு நிலை கணக்கு ஏற்பட்டதுன்னாக்க எனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு சரணாகத ரட்சகன்னு பேர் இருந்துட்டு இருக்க, அந்த பேர் ரொமனன்னா ஆயிடும், பாத்துக்கோ நேர் அப்படின்னு சொல்ற. இப்படி எல்லாம் ஒரு கவியா இருந்துட்டு அந்த வேதாந்தார்த்தத்தை நமக்கு எளிதாக தெரிவித்துக் கொள்கிறார். இது சுவாமியினுடைய ஸ்தோத்திரங்களுடைய ஒரு சிறப்பு. அந்த மாதிரி இது கோபால விம்சத்தியும் ஒரு ஸ்தோத்திரம். அது கிருஷ்ணானுபவம் எத்தனையோ பேருக்கு இருந்துருக்கு, பாகவதம் சேவிக்கிறோம், எல்லாரும் நாம பார்த்துட்டு இருக்கோம். அந்த கிருஷ்ணன் விஷயத்துல ஒரு ஈடுபாட்டுனால இதுவும் அவருடைய ஒரு அனுபவத்தினுடைய பரிவாகத்தினால ஏற்படக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம் என்று சொல்லலாம் என்று சொன்னா அது இல்லையாம். அதுதான் மீதி ஸ்தோத்திரங்களுக்கும் இந்த ஸ்தோத்திரத்துக்கும் உள்ள வித்தியாசம். ரங்கநாதனை சேவிக்கிறார், சேவிக்கச்சு நேர பிரத்யட்சமா சேவிக்கச்சு அந்த திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் அந்த சேவிக்கிறத்தினுடைய அனுபவத்தினுடைய பரிவாகம் பகவத் தியான சோபானம். அந்த அர்ச்சையில சேவிக்கிறதுனால அப்படியே ஒரு வந்து அந்த சேவையினுடைய பரிவாகத்தினால அந்த சேவிச்ச மாத்திரத்தினால அவருடைய திருவாக்கிலிருந்து வெளிப்படுற ஒரு ஸ்தோத்திரம் அது. இது எப்படின்னு கேட்டா இது நம்மாழ்வார் மாதிரி என்று சொல்லுகின்றார்கள். நம்மாழ்வார் திருவாய்மொழி 1000 பாசுரங்களும் அருளி செய்தார். இந்த 1000 பாசுரங்களும் அருளி செய்தது எப்படி அருளி செய்தார் என்பதை திருவாய்மொழியினுடைய வியாக்கியானமாக இருந்திருக்கிற திருவாராயிரப்படியிலே திருக்குறுகை பிரான் பிள்ளான் சாதிக்கின்றார். அப்ராகிருத சுவாசாதாரண திவ்ய ரூப பூஷணாயுதம் பரிஜனஸ்தான விசிஷ்டனாய் நிகில ஜகதுதய விபவாதி லீலனாய் இருந்த பரமபுருஷனை உள்ளபடியே ஆழ்வார் தாம் தம்முடைய திருவுள்ளத்தாலே அனுபவித்து அவ்வனுபவ ஜனிதமான நிரவதிக பிரீதியாலே அவனை அனுபவித்தபடியே பேசுகிறார். ஆச்சரியமான வாக்கியம் இது. அந்த பரமபுருஷனை, எப்பேற்பட்டவன் பரமபுருஷன்றது, அப்ராகிருத சுவாசாதாரண திவ்ய ரூப பூஷணா இது மகிழி பரிஜன ஸ்தான விசிஷ்டனா எழுந்தருள் இருந்திருக்கிற எம்பெருமான், அந்த எம்பெருமானை உள்ளபடியே ஆழ்வார் தம் தம்முடைய திருவுள்ளத்தாலே அனுபவித்து அப்படின்னு பெருமாள் ஆழ்வார் யோகத்துல சாட்சாத்காரம் பண்றார். அந்த யோகத்துல சாட்சாத்காரம் பண்ணி அந்த பகவத் அனுபவம் ஏற்படுறது நம்மாழ்வாருக்கு. அந்த பகவத் அனுபவம் ஏற்பட்டது பிறகு அவர் எப்படி அனுபவிச்சாரோ அனுபவிச்சத அப்படியே அவரிடத்துல அனுபவத்தினால ஏற்பட்ட ஒரு பிரீத்தியினால அவனை அனுபவித்தபடியே பேசுகிறார்ன்றார். அது அப்படியே பேசுற விஷயம் இருந்துருக்க அதுதான் திருவாய்மொழியாக ஆச்சு என்று திருக்குறுகை பிரான் பிள்ளான் அருளி செய்கின்றார். அதே மாதிரியாக தான் இந்த கோபால விம்சதியும். இந்த கோபால விம்சதி அவர் பெருமாள் நினைக்க, சுவாமி தேசிகன் நினைக்கிற கிருஷ்ணனுடைய பால லீலையும், அதுக்கடுத்ததாக இருந்திருக்கிற யுவாவாக இருந்திருக்கிற செய்யும், அந்த திருவாயிர பாடியில எழுந்தருளி இருந்த வரைக்கும் அவர் எப்படி எப்படி எல்லாம் அவருடைய லீலைகள் இருந்தோ அது மொத்தம் தனக்கு ஆவிர்வாவம் ஆகணும், தனக்கு சாட்சாத்காரம் ஆகணும்னு சுவாமி பிரார்த்திக்கிறார். அவர் பெருமாள் கேட்கணுமா, சுவாமி கேட்டா எது மாட்டேன்னு சொல்ல போறே, அவர் அப்படியே இவருக்கு காண்பிக்கிறார் எல்லாத்தையும். அது காண்பிச்சதுனால இவருடைய அனுபவ ஜனிதம் அந்த சாட்சாத்காரம் பண்ணினதுனால இவர் எப்படி அவரை சேவிச்சாரோ, அந்த பாலகிருஷ்ணனை எப்படி சேவிச்சாரோ அத அப்படியே கோபால விம்சதியாக சுவாமி
அருள் செய்கிறார். இதுதான் மீதி ஸ்தோத்திரங்களுக்கும் இந்த ஸ்தோத்திரத்துக்கும் ஒரு வாசி. நம்மாழ்வார் தான் அனுபவித்தபடியே பேசுகிறார் அப்படின்னு சொல்ற அவர் நம்மாழ்வார் பிரார்த்தனை பண்றாராம். அந்த யசோதைக்கு கிடைக்காதது கூட நம்மாழ்வாருக்கு கிடைச்சதும் மொய்கலவாது என் மைகலந்தானே என்று சொல்லுகின்றார். நம்மாழ்வார் கிருஷ்ணன் வெண்ணையை திருடுறாராம். வெண்ணையை திருடி சாப்பிடுறார். சாப்பிட்டு வாயெல்லாம் வெண்ணையா இருந்துட்டு இருக்குது. அங்கேருந்து யசோதைக்கு கம்ப்ளைண்ட் பண்றார். அங்க திருவாயூர் பாரடியில் இருக்கிற ஆட்சியர்கள்லாம் தோபார் உன் பையன் வந்து இந்த மாதிரி எங்காத்துல இருக்கிற வெண்ணெயெல்லாம் எடுத்து சாப்பிட்றான், ரொம்ப குறும்புக்கார பையனா இருக்கான், ரொம்ப தப்பு காரியெல்லாம் நிறைய பண்றான்னு சொல்ற. அப்படிலாம் பண்ண மாட்டானே அப்படின்னு இவன் சொல்றாளாம். இல்ல இது பிரத்யக்ஷத்துல வந்து பார்த்தேன்னா தெரியும், தோபார் கையங்களவுமா பிடிச்சிருக்குன்னு நானு அந்த கண்ணனை தோபாரு அப்படின்னு சொல்லி சொல்றானாம். அப்போ தோபார் உங்க அம்மாண்ட அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி அழைச்சிட்டு போற அம்மா யசோதையும் வர. அப்ப யசோத பார்த்து கேக்குறேன், கண்ணானி வெண்ண திருடி சாட்டையா அப்படின்னு. இல்லையம்மா நான் ஒண்ணுமே சாப்பிடலையே தோபாரு, என் கையெல்லாம் பாரு, ஒரு பிசுக்கும் இல்ல, வாய பாரு ஒரு பிசுக்கும் இல்லைன்னு எல்லாத்தையும் தொடச்சுட்டாங்க. தொடச்சுட்டு உடம்பெல்லாம் தொடச்சுட்டு ஒண்ணும் இல்ல பாரு அப்படின்னு சொல்லி சொல்றானா. ஆனா இப்ப வெண்ணை எப்படி சாப்பிட்டாரோ சாப்பிட்ட மாதிரி சேவை சாய்க்கல யசோதைக்கு. நம்மாழ்வார் பிரார்த்தனை பண்ற கண்ணாணி வெண்ணை திருடி சாப்பிட்ட மாதிரி எப்படி இருந்தோ அதே மாதிரி எனக்கு சேவை சாய்க்கணும் அப்படின்னு அவருக்கு சேவை சாய்க்கிச்சு. வாயில வெண்ணையும் கையில வெண்ணையுமா சேவை சாய்க்கிறாராம் நம்மாழ்வாருக்கு. பொய் கலவாது என் மெய் கலந்தானே, அவளிடத்துல வரைச்சே பொய் கலந்தது யசோதைக்கு வரைச்சே. இவர் சாப்பிட்டவர் சாப்பிடலன்னு சொல்லி சொன்னவர். ஆனா நம்மாழ்வார் இவர் எப்படி பாதித்தாரோ எப்படி போகணும்னு ஆசைப்பட்டாரோ அதே மாதிரியாக பொய்க்கலவாது என் மெய்க்கலந்தானு அவருக்கு அப்படியே காண்பிக்கிறான், சேவை சாய்க்கிறான் கண்ணன். இப்படி கண்ணன் விஷயத்துல நம்மாழ்வார் ஈடுபட்டார். அதே பாலகிருஷ்ணன் லீலைகளை சுவாமி இந்த கோபால விம்சதியில அனுபவித்து பிரத்யட்சமாக சாட்சாத்காரம் பண்ணி கிருஷ்ணானுகிரகத்தினால சாட்சாத்காரம் பண்ணி நமக்கும் அனுபவிக்கும்படியாக ஸ்தோத்திர ரூபமாக அருள் செய்திருக்கிறார். இப்படி கூட சாத்தியமா பெருமாள் பண்ணுவேரா அப்படின்னா ஏற்கனவே தேவகிக்கு பண்ணியிருக்கா. தேவகிய போய் பார்க்கிற தேவகி புலம்புற, இப்படி இத்தனை நாளா நீ இன்னைக்கு பார்த்தவன ஒரு குழந்தையா கொண்டு போய் அன்னைக்கு விட்டது அவதாரம் பண்ணதோட சரி, திருப்பி கண்ணனை பார்க்கச்சே ஒரு 10 வயசு 5 வயசு பையனா தான் பாக்குறா. இவ்வளவு நாள் கழிச்சு பார்க்கச்சே அப்பா உன்னுடைய சின்ன குழந்தையா இருக்கச்சே உன்னுடைய ஒரு லீலைகள்லாம் எதையுமே நான் பார்க்க முடியாத மந்தபாகியவதியாக தௌர்பாகியவதியாக நான் இருந்துட்டு இருக்கேன்னு அவ வேதனைப்படுறா. நீ அதை பத்தி விசாரப்படாதமா, நான் எப்படி எப்படி இருந்தனோ மொத்தத்தையும் உனக்கு காண்பிக்கிறேன்னு சொல்லி தேவகிக்கு அங்க நடந்த திருவாயிர்பாடியில் நடந்தது மொத்தத்தையுமே அவள் அப்படியே பின்ன இதை கொண்டு வந்து காமிக்கிறார், கிருஷ்ணன் காமிக்கிறார்னா. அதே மாதிரி சுவாமி தேசிகனுக்கும் அந்த திருவாயிர்பாடியில் நடந்தது அவர் பாலகிருஷ்ணனாக எழுந்தருள் இருக்கும் பொழுது நடந்த நிகழ்ச்சிகள்லாம் அப்படியே காண்பிக்கிறாராம். அந்த காண்பிச்ச பிரகாரத்துல அதை அப்படியே அனுபவிச்சு இங்க சுவாமி சாதிக்கின்றார். அது மொத்தத்தையும் இதுக்கப்புறமா அவதார விசேஷங்களுடைய இதெல்லாம் பார்க்கலாம். நாம கிருஷ்ணாவதார பெருமாள் அவதாரம் எடுத்திருக்கார். எத்தனையோ அவதாரங்கள் மற்ற குருமாதி அவதாரங்கள்லாம் இருந்தா கூட அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நாழிதான், ரொம்ப நாள் எழுந்துருளி இருந்தது அப்படின்னு சொல்லச்சு. ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் இந்த ரெண்டு அவதாரங்கள் தான். பெருமாளை பொறுத்த வரைக்கும் எப்படி எழுந்துள்ள இருக்கார் அப்படின்னா பெருமாளுக்கு 5 நிலைகள் உள்ளன. பரவியூகம், விபவம், ஹார்தம், அர்ச்சை என்று சொல்லக்கூடிய 5 நிலைகள். இந்த 5 நிலைகள்ல பரம் என்று சொல்லுவது சீவைகுண்டத்துல எம்பெருமான் எழுந்துள்ள இருக்கிறது பரம்னு சொல்றோம். சீவைகுண்டத்துல எம்பெருமான் எழுந்துள்ள இருந்துருக்கச்சே எல்லா இடத்திலையும் பெருமாள் எப்படின்னா எல்லா கல்யாண குணங்களோடையும் தான் பெருமாள் எழுந்துருள் இருந்துருக்கார். அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை.
ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறவ எல்லாரும் எல்லாத்தையும் பெற்றவர்கள். அவள்லாம் அவளுக்கு பசிப்பிணி மூப்பெல்லாம் எதுவுமே இல்லை. அவள்லாம் பிரார்த்தனை பண்றது பகவத் கைங்கரியம் தான். அந்த பகவத் கைங்கரியமும் சம்பூர்ணமாக அவளுக்கு கிடைச்சி பரிபூர்ண பிரம்மானுபவம் பண்ணிட்டு இருக்கவ அவளுக்கு கொடுக்க வேண்டியதுன்றது ஒண்ணுமே இல்லாததாக இருந்துட்டு இருக்கு. அந்த எம்பெருமானுக்கு இருக்கக்கூடியதான சில எத்தனையோ குணங்கள் உள்ளன, கல்யாண குணங்கள் உள்ளன. அந்த கல்யாண குணங்கள் எல்லாவற்றிற்கும் அங்கு ஸ்ரீவைகுண்டத்திலே வெளிப்பாடு ஏற்படுவதற்கு பிரசக்தி இல்லை. ஏன்னு கேட்டா அந்த இடத்துல பெருமாளுடைய சௌசீல்யம், சௌசீல்யம் என்கிற குணம் என்னன்னு கேட்டோம்னாக்க தன்னை காட்டிலும் பெருமாளை காட்டிலும் நீச்சமாக இருப்பவர்கள் மகதோ மந்தை சக நிரந்தரண சம்ஸ்லேஷன்றது. அவரை காட்டிலும் ரொம்ப ரொம்ப சிறியவர்களாக இருப்பவர்களோடு கூட வித்தியாசம் இல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் பழகுவது இருக்கிறது, அதுதான் சௌசல்யம்னு சொல்லி சொல்றது. இப்ப அங்க இருக்கிறவா எல்லாரும் பெருமாளுக்கு சமமாக இருந்திருக்கிறவா அவளுக்கு எல்லாருக்கும் தர்மபூத ஞானத்துல சம்பூர்ணமான விகாசம் ஏற்பட்டு ஒவ்வொருத்தரும் அந்த பகவத் அனுபவம் பண்ணிட்டு இருக்கவா பசி பிணி மூப்பு இல்லாமல் சத்தியகாம சத்தியகாம சத்திய சங்கல்பத்தை உடையவர்களாக அவளும் பெருமாள் மாதிரியே இருந்துட்டு இருக்கா. அப்ப யாரும் அங்க நீச்சாள்னே யாருமே இல்லை அங்க. அப்ப இந்த சௌசீல்யன்ற குணம், பெருமாளுக்கு இருக்கக்கூடிய தயன்ற ஒரு குணம், இந்த குணங்களுடைய வெளிப்பாடுன்றது ஸ்ரீவைகுண்டத்துக்கு பிரசக்தியே இல்லை. ஒருத்தன் பெரிய தாத்தாவா இருந்துட்டு இருக்கான், கொடை வள்ளலாக இருந்துட்டு இருக்கான். கொடை வள்ளல்னு அவனுக்கு எப்ப பேர் வரும்? அவன் கொடுத்தான்னா வாங்கிக்கிறதுக்கு மனுஷாள் இருந்தாதான் அந்த வள்ளல் தன்மைன்றது நிலைக்கும். அந்த மாதிரி ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற நித்தியசூரிகளுக்கோ முக்தாளுக்கோ எதுவுமே தேவையில்லாததாக இருந்துட்டு இருக்கு. எல்லாரும் பரிபூர்ண பிரம்மானுபவம் பண்ணிட்டு இருக்கவாளாக இருந்துட்டு இருக்கிறபடினால பெருமாளுடைய கிருப்பைக்கோ அந்த பெருமாளுடைய சௌசீல்யத்துக்கோ வாத்சல்யத்துக்கோ இந்த குணங்களுக்கெல்லாம் வெளிப்பாடு இல்லாமல் போயிடுதான் அது. இப்படி இதுக்கு வெளிப்பாடு இல்லாமல் போனபடினால பெருமாளே யோஜனை பண்றேரா, இதுக்கெல்லாம் வெளிப்பாடு வரக்கூடிய ஒரு நிலத்துல போய் நாம போகணும், நம்மளுடைய சௌசீல்யாதி குணங்களும் நன்கு எல்லாரும் அனுபவிக்கும்படியாக ஆக வேண்டும் என்று பெருமாள் நினைக்கிறேராம். அந்த பெருமாள் நினைக்கிறதுனால பெருமாள் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அவதாரம் பண்றார் என்று சொல்லுகின்றார். சகிதேவை ருதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிஹி அர்த்திதோ மானுஷே லோகே ஜஜ்ஞே விஷ்ணு சனாதனஹா என்று சொல்றார். தேவதைகள் எல்லாரும் பிரம்மாவை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானிடத்துல போய் சரணாகிதி பண்றா. ஸ்ரீமத் ராமாயணத்துல பாலகாண்டத்துல ஒவ்வொரு பாலகாண்டத்துல வரக்கூடிய சரணாகிதி இது. ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒவ்வொரு காண்டத்திலையும் சரணாகிதி இருக்கு. இந்த சரணாகிதி ஒவ்வொரு காண்டத்திலையும் இருக்கிற சரணாகிதியை சுவாமி தேசிகன் அபய பிரதான சாரத்துல ஆச்சரியமாக சாதிக்கிறார். இந்த தேவதைகள்லாம் போய் பெருமாளிடத்துல சரணாகிதி பண்ணி ராவணனாலே தங்களுக்கு ஏற்படும் துன்பங்களை விவரிக்கின்றனர். சரி, இது பார்த்த உடனே பெருமாள் தீர்மானம் பண்ணிட்டேரான். என்ன தீர்மானம் பண்ணேர்னா ராவணவதம் பண்ணணும், அவ்வளவுதானே? சரி, இங்க ஸ்ரீவைகுண்டத்துல இருந்துட்டே தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே ராவணவதத்தை பண்ணலாம். ஆனா அவர் அந்த தீர்மானம் அப்படி பண்ணலையா? சகி தேவை ருதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபி அர்த்திதோ மானுஷே லோகே யஜ்ஞே விஷ்ணு சனாதனஹா என்று. சனாதனாக எழுந்தருளி இருந்திருக்கிற, எப்பொழுதும் எழுந்தருளி இருக்கின்ற பெருமாள் இந்த மானுஷ லோகத்துல ராமனாக அவதாரம் பண்றதுன்னு சங்கல்பம் பண்ணிட்டு அவர்களுக்கு தேவதைகளுக்காக ராமனாக அவதாரம் பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த ராமனாக அவதாரம் பண்ணினத்துக்கு அந்த சங்கல்பத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டோம்னா எம்பெருமானுடைய குணமாக இருந்திருக்கிற சௌசீல்யம்ன்ற ஒரு குணம் இருக்க திருக்கல்யாண குணத்தினுடைய வெளிப்பாட்டிற்காக அந்த சௌசீல்யத்தை எல்லாரும் அனுபவிக்கணும்ன்றதுக்காக ராமனாக அவதாரம் பண்ணார் அப்படின்னார். சதச்ச துவாதசே மாசே என்று சொல்லுகின்றார். எல்லாரும் 10 மாசம் அம்மாவுடைய கர்ப்பத்துல இருக்கான்னாக்க ராமர் 12 மாசம் கௌசல்யனுடைய கர்ப்பத்துல இருந்தேராம். பிதரம் ரோஜயா மாச அப்படின்னார்.
அவ அப்பாவா அவாவான் நமக்கெல்லாம் அந்தந்த ஜென்மால யார் அப்பாவா இருக்கிறதுன்றது அந்த கர்மானுகூலமாக ஏற்படும். ஆனா பெருமாள் தான் சங்கல்பிச்சின்றான், தசரத சக்கரவர்த்தி தனக்கு அப்பாவா இருக்கட்டும்னு சங்கல்பிச்சின்றான். இப்படி சங்கல்பிச்சிண்டு ராமனாக சக்கரவர்த்தி திருமகனாக அவதாரம் பண்ணி 10 மாசம் இல்ல 12 மாசம் அந்த கௌசல்யனுடைய கர்ப்பத்துல இருந்து அவதாரம் பண்ணி ஒரு தன்னுடைய சௌசல்யத்தை பிரகடனம் பண்ண யார் யாரோட என்று பார்த்தோம்னாக்க, ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதுன்னு திருமங்கையாழ்வார் அனுபவிக்கின்ற மாதிரி ஒண்ணுமே தெரியாதவனாக இருந்திருக்கிற ஒரு குகப்பெருமானுடைய ஒரு ஜாத்தியாக நீச்சமாக ஜாத்தியில உடைத்தான், நீச்சமாக ஜாத்தியில பிறந்தவனாக இருந்திருக்கான். அப்படி இருந்தா கூட அந்த குகப்பெருமான பார்த்து சொல்ற அவர் இவன் தன் தம்பி என்று, இப்படி லக்ஷ்மணன் எப்படியோ அப்படி குகன்னு சொல்லி சீதைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி ஓடுற. அது மாத்திரம் இல்ல, இவரன்னா பரவாயில்ல மனுஷிய ஜாத்தியில பிறந்தவராக இருந்திருக்கார் குகன், அவரை ஏத்துக்கிறதாவது பரவாயில்ல. ஒரு குரங்கு வாத்த மாமகன் மர்க்கட்டம் என்று சொல்லுகிறது. இது ஒரு மர்க்கட்டம், ஒரு குரங்கு. அந்த குரங்காக இருந்திருக்கிற ஹனுமான் சுக்ரீவன் முதலியவர்களையும் கூட தன்னோடு சேர்ந்து தன்னோடு ஒக்க ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று சொன்னால் அது எதுக்காக, தன்னுடைய சௌசீல்யத்தை பிரகடனம் பண்ணுவதற்காக தான் பண்றார் என்று சொல்லுகின்றார். ஸ்ரீமத் ராமாயணம் ஆரம்பிக்க செய்யே அங்க ஒரு கேள்வி, ஓன்னஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான், இந்த லோகத்துல இப்பொழுது யார் குணவானாக இருந்திருக்கா, யார் வீரியவானாக இருந்திருக்கா என்று ஒரு கேள்வி சங்கேப ராமாயணத்துல. அதுக்கு பதில சொல்ல போற ராமர் தான் அப்படின்லாம் இருந்திருக்க என்று. அந்த குணவான் அப்படின்ற வார்த்தைக்கு குணசப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, பொதுப்படியா பார்த்தோம்னா குணம்ன்றதுனால கல்யாண குணங்களை உடையவன் யாரு என்று கேட்டதா அர்த்தமாகுது. ஆனா இங்க இதுக்கு ஒரு அர்த்த சுவாசமான அர்த்தம் இருக்கு. குண்யத்தை ஆவர்த்தியத்தை புனப்புன ஆசிரித்தைகி அனுசுந்தீயத்தை இதி குணவான். இந்த குணசப்தத்துக்கு குணம் சொல்லிட்டு அந்த குணத்தை உடையவன் குணவான் அப்படின்னு சொல்லி சொல்றது. இந்த குணசப்தத்துக்கு இப்படி ஒரு அர்த்தம் சொல்றது, இதனால என்ன இந்த அர்த்தத்தினால ஏற்படுறது என்னன்னா, திருப்பி திருப்பி ஆசிரித்தர்களாலே எந்த ஒரு குணத்தை எந்த ஒரு சிறப்பை திருப்பி திருப்பி ஆசிரித்தர்களாலே சொல்லப்படுகின்றதோ அதுதான் குணம். அப்போ எம்பெருமான ஆசிரியத்தவர்களாலே விசேஷமாக ராமனிடத்துல சொல்லப்படுறது, இப்பேற்பட்ட சக்கரவர்த்தி திருமகனாக இருந்து கொண்டும் ஒரு சாதாரணமாக அதிநீச்சமான ஜாத்தியில பிறந்த ஒரு குகனையும் மனுஷ ஜாத்தியே இல்லாத ஹனுமாரையும் சுக்ரீவனையும் ராட்சச ஜாத்தியாக இருந்திருக்கிற விபீஷணனையும் கூட தனக்கு சமமாக அந்தரங்கமாக பாவிச்சு லக்ஷ்மணனுக்கு சமமாக ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் அந்த ராமனுடைய சௌசீல்யமே சௌசீல்யம் என்று எல்லாரும் கொண்டாடுறாளாம். அதனாலதான் சுவாமி ஆளவந்தாரும் பசிவதான்யோ குணவான் ருஜிஸ்ருதி, பசி பெருமாள் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சொல்லும் பொழுது குணவான் அப்படின்னு சொல்ற, குணவான்றதுனால சௌசல்யமாக இருக்கக்கூடிய குணத்தை உடையவர் என்று சாதிக்கின்றார். அங்கு வாஸ்தவமாக பார்த்தோம்னாக்க அந்த ராமாவதாரத்துல பட்டர் அனுபவிக்கின்றாராம். அந்த ராமாவதாரத்துல கூட சௌசல்யத்தினுடைய முழுமையான வெளிப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ற. ஏன் ஜனங்கள்லாம் ராமனை சொல்லச்சு, அயோத்தியில இருக்கிற ஜனங்கள்லாம் ராமனை சொல்லச்சு எப்படி சொல்லுவா, சக்கரவர்த்தி திருமகன்னு சொல்லுவா. அந்த சக்கரவர்த்தி திருமகன் சொல்லி சொன்னமானாக்க ராஜகுமாரன் ஆகுது. அந்த பாமர ஜனத்துக்கும் ராஜகுமாரனுக்கும் இருக்கச்சே கொஞ்சம் கிட்ட கிட்ட போகச்சே பார்த்தோம்னா
தன்னால அவ்வளவு தொட்டு பேச முடியாது, கிட்டவானா பேசலாமே தவிர, அப்படிலாம் ஒரு ஒரு லெவல் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு நிலை அப்படி ஜனங்கள்லாம் இருக்கு. அதுல பட்டர் சுவாரஸ்யமா அனுபவிக்கிறாராம். அவர் கல்யாணம் பண்ணிட்டு வர நாலு பிள்ளைகளுக்கும் தசரத சக்கரவர்த்தி மிதிலையில கல்யாணம் பண்ணி நாலு பிள்ளைகளோடையும் நாலு நாட்டு பெண்களோடையும் அயோத்திக்கு வராளாம். அயோத்திக்கு வந்த உடனே பாக்குறாளாம், நேர்ல வந்துட்டு இருக்கா. அயோத்தியில இருந்த ஜனங்கள்ல ஏதோ சில பேர் தான் அங்க போயிருக்கா, எல்லாரெல்லாம் போல அங்க. மொத்த பேரும் புது ஒரு தம்பதிகளை, புது இப்ப கல்யாணம் ஆன புது தம்பதிகள் எல்லாரையும் பாக்குறாளாம், நாலு தம்பதிகளையும் பாக்குறாளாம். இது எல்லாருக்கும் வரக்கூடிய இயல்பு. புதுசா கல்யாணம் பண்ணி வந்தாக்கா அந்த பேர் எப்படி இருக்கு, அந்த ஜோடி எப்படி இருக்குன்னு பாக்குறதுன்றது எல்லாருக்கும் இருக்கிறது. அந்த உற்சாகம், அந்த உற்சாகத்துல மொத்த பேரும் பார்த்தாலாம். பார்த்த உடனே ஒரே வார்த்தை, எல்லார் மனசுலயும் ஒரே ஒரு எண்ணம் தான் ஏற்பட்டுதான். என்ன ஏற்பட்டுதுன்னா, நாமெல்லாம் மிதிலையில பிறக்காத போயிட்டோமே என்று சொன்னாலாம். என்ன இப்ப மிதிலையில அவ்வளவு விசேஷம் என்ன இருந்துட்டு இருக்கு அப்படின்னு. மிதிலாபுரியில இருக்கிறவா மொத்த பேரும் ராமன சொல்லச்சு எப்படி சொல்லுவா அப்படின்னா, சம்பந்த திருஷ்டியா ராமன சொல்லச்சு, எங்கூர் மாப்பிள்ள ராமர், எங்க சீதையினுடைய கணவன் ராமர் என்றுதான் எல்லாரும் சொல்லுவா மிதிலாபுரியில இருந்துட்டு இருக்கிறவா மொத்த பேரும். நாங்கள்லாம் ராமன சொல்லச்சு சக்கரவர்த்தி திருமுகன்னு சொல்ல வேண்டி போயிடுச்சு. இப்ப நாங்க மிதிலாபுரியில இருந்தவாள்லாம் எப்படி சீதையினுடைய சம்பந்தத்தை இட்டு எங்க மாப்பிள எங்க சீதையாண்டியா அப்படின்னு சொல்லி சொல்றாளோ, அந்த மாதிரி நாங்களும் சொல்ல விரும்புறோம். நாங்க சக்கரவர்த்தி திருமுகன்னு அவரை கொஞ்சம் தூரப்படுத்திட்டு சொல்றதுக்கு பாக்குறதுக்கு நான் விரும்பல. சீதா பிராட்டி அங்க ஒரு பிரிட்ஜா இருக்காளாம் எல்லாம் ராமரோட கிட்ட போறதுக்காக. நாங்களும் மிதிலாபுரியில இருந்திருக்கவர்களுடைய நிலை எப்படியோ அப்படிப்பட்ட நிலையை அடைய விரும்புகிறோம் என்று பட்டருடைய ஒரு அனுபவம். அந்த மாதிரி ராமாவதாரத்துல எழுந்தருளி இருந்தாலும் கூட அந்த சக்கரவர்த்தி திருமகன்ற முறையில வரைச்சே அவருக்கு ஒரு கொஞ்சம் அந்த சௌசல்யத்தினுடைய வெளிப்பாடு சம்பூர்ணமா இருந்ததோ இல்லையோன்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டுதான். அதுக்காக தான் கிருஷ்ணாவதாரத்தை எடுத்துறான். இந்த கிருஷ்ணாவதாரத்துல இவர் ராஜாவாக ஆக போறதே கிடையாது. எதுவும் சத்துல பிறந்தவானாக்க பிறக்கிறவாளுக்கு ராஜ்யாதிகார யோகியத்தை இல்லாமல் போகணும் அப்படின்னு யயாதி சபிச்சுட்டார். ஆகையால எது குலத்துல பிறந்தவருக்கு இவருக்கு ராஜாவாக ஆறுதுன்றதே கிடையாது. இவர் எப்படி அவதாரம் பண்ணார் அப்படின்னா, அவிராசி யதா பிராச்சியாம் திசேந்திருவ புஷ்கலா அப்படின்னார். அது அதாவது கிழக்கே சந்திரோதயமான மாதிரி பெருமாள் கிருஷ்ணன் அவதாரம் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொன்னார். இவர் வசுதேவருடைய திருமகனாக அவதாரம் பண்ணி அவருக்கு எதிரியாக இருந்திருக்கிற கம்சன், அவர் கணக்கு கம்சன் கணக்கு பார்த்தாக்க கிருஷ்ணனை என்ன பண்ணிடுவானோன்னு வசுதேவர் பயந்துண்டு, வசுதேவர் தேவகி பிராட்டி ரெண்டு பேருமா பயப்படச்சு, நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, என்னை கொண்டு போய் இங்கேந்து யமுனையை கடந்து என்னை கொண்டு போய் திருவாயர்பாடியில கொண்டு விட்டுரு, நான் பாத்துக்கிறேன், அங்க பத்தி ஒன்னும் விசாரப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்ன. அந்த திருவாயர்பாடியில போய் ஆட்சியருடைய ஏச்சு பேச்சுக்கள் எல்லாத்துக்கும் உட்பட்டு அவர் சொல்றதெல்லாம் கேட்டுண்டு அந்த ஆட்சியர்கள்ல ஆயர்கள்ல இவரும் ஒருத்தராக இருந்து கொண்டு அவ அடிக்கிறதாலையும் உதைக்கிறதாலையும் இதோட மாத்திரமில்ல அவ வெய்யறதையும், அது மாத்திரமில்ல அவரை கட்டி போடுறா, அந்த கட்டி போடுறதெல்லாம் எல்லாத்தையும் அனுபவிச்சுண்டு தன்னை சாதாரண மனுஷனா காமிச்சுக்கிறார் அவர். அந்த திருவாயர்பாடியில ஆயர்கள்ல ஒருத்தராக தன்னையும் பாவிச்சு எம்பெருமான் கண்ணன் தன்னுடைய சௌசல்ய பிரகடனம் பண்ணுகின்றார். அப்படி இப்படி சௌசல்ய பிரகடனம் பண்ணச்சே திருவாயர்பாடியில நடந்த நிகழ்ச்சிகள் மொத்தத்தையும் சுவாமி தேசிகனுக்கு அப்படியே காண்பிக்கிறாராம். சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்துல ஆச்சரியமான ஒரு ஸ்லோகத்தை சாதிக்கின்றார். ஒவ்வொரு ஸ்லோகமும் நான் தான் சொன்னேன்,
சுவாமியினுடைய ஒவ்வொரு ஸ்லோகம் ஒவ்வொன்றும் அவர் சொல்லச்சே ஒருன்னுதான அமையாதோ தாரணையில் வாழ்வார்க்குன்னு சொல்லச்சே ஒரு கிரந்தம் சேவிச்சா போறோம் அதுவே வாழ்ச்சியை கொடுக்கும்னு சொல்லி சொல்ற. ஒரு கிரந்தம் சேவிக்குவானா ஒரு ஸ்லோகம் சேவிச்சா போருமா அதுவே நமக்கு வாழ்ச்சியை கொடுக்கும். தேவநாயக பஞ்சாசத்துல ஒரு ஸ்லோகம், பிரக்லாத கோகுல கஜேந்திர பரீட்சிதாத்யாஹ விபத்திஷு தாதிருஷீஷு சர்வம் ததேகமபரம் மம ரக்ஷணம் தே சந்தோஷயதாம் த்ரிதச நாயக கிங்கரீயஹ. நாமெல்லாம் ஒரு பெரிய ஒரு சமயம் ஒரு 30 வருஷம் ஆபீஸ்ல சர்வீஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த 30 வருஷத்துல நான் சாதிச்சது என்ன அப்படின்றத யோசனை பண்ணி பாருங்கோ அப்படின்னு சொல்லுவோம். அது நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும், இது 30 வருஷத்துல நான் சாதிச்சதுன்றது வருது. அதுக்கே வேணாம் ஆபீஸ்ல வேலை செய்ய வேணாம், எனக்கு இப்ப 60 வயசு ஆக போறது, இந்த 60 வயசுல நான் என்ன சாதிச்சேன் அப்படின்னு திரும்பி பார்த்தோம்னா நம்முடைய லைஃப நாம திரும்பி பார்த்தோம்னாக்க எதனா விரல விட்டு சொல்ற மாதிரி எதனா ஒன்னு ரெண்டானா இருக்கானா எனக்கு தெரிஞ்சு நான் ஒண்ணுமே சாதிச்சதா தெரியல வந்து. ஆனா சில பேருக்கெல்லாம் வரச்சே சில சில இதெல்லாம் இப்படி நிறைய சீசுக்திகளுக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கேன், நிறைய தெரிஞ்சிருக்கேன், நிறைய உபன்யாசம் பண்ணிருக்கேன், நிறைய நடத்திருக்கேன், இதெல்லாம் ஒரு சாதனை இல்ல நான் கண்டுபிடிச்சிருக்கேன் சயின்ஸ் இதுல இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லி இதெல்லாம் சாதனைன்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி பெருமாள் பெருமாளுடைய சாதனையா பெருமாள் அனுகிரகம் பண்ண விஷயத்த ஒரு லிஸ்ட் போடுறார் அவர். இந்த லிஸ்ட் போடுச்சு என்னன்னா பிரக்லாத கோகுல கஜேந்திர பரீட்சிதாத்யாஹு விபத்திஷு தாதிருஷீஷு விபத்திஷு. அப்ப தேவநாதா நான் சொல்றவாள் எல்லாம் எப்பேற்பட்ட ஆபத்து வந்தது, அந்த ஆபத்துல இருந்து நீ காப்பாற்றின. யார் யார? பிரக்லாதன. பிரக்லாதனுக்கு ஹிரண்யகசிபுல இருந்து ஒரு பெரிய ஆபத்து, அந்த ஹிரண்யகசிபுல இருந்து வந்த ஆபத்துல இருந்து பிரக்லாதனை காப்பாத்தின. அதே மாதிரி கோகுலத்துல இருந்தவர்களுக்கு அந்த இந்திரன் மழையை பெய்ய வச்சதுனால அந்த இந்திரகத்தினால மழையினால வந்த ஒரு பெரிய பீடை அந்த ஆபத்து, அந்த ஆபத்துல இருந்து குன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் அந்த ஞால மலர்ந்த பிரான் பரன் சின்னசேர் திரு வெங்கடமாமலை ஒண்ணுமே தொட நம்பினை ஓய்வேன்னு நம்மாழ்வார் சாதிக்கின்ற அந்த குன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் ஆகையால கோகுலத்துல இருந்தவாளுக்கு கஜேந்திரனுக்கு அந்த முதலையினால வந்தக்கூடிய ஆபத்து, பரீட்சிதாத்யாக கறிக்கட்டையா விழுந்தவ பரீட்சித்து அஸ்வத்தாமாவனுடைய பிரம்மாஸ்திர பிரயோகத்தினால அபாண்டவாஸ்திர பிரயோகத்தினால அவர் ஒரு உத்தரையினுடைய கர்ப்பத்தில் இருந்தது ஒரு கர்ப்பம் இருந்த பரீட்சித்து அவர் கறிக்கட்டையாக விழுந்தவரை அவரை ரட்சணம் பண்ணார். ஆகையால அவருக்கு சொல்லச்சு அதையும் வந்து இங்க தேவநாயக பஞ்சாசத்துல சொல்ற நரேந்திர குமார பாவம்னு சொல்லி சொல்ற ஒரு சாதாரணமாக இருந்திருக்கிற கட்டைய அதுக்கு ராஜகுமாரனாக ஆக்கின்றிருக்காருன்னா பெருமாளுடைய திருவடியினுடைய பெருமை எப்படிப்பட்டது என்பதை சாதிக்கின்றார். அப்படி அவள் எல்லாம் காப்பாத்தின. இதெல்லாம் பெரிய பெரிய விஷயம், அதோட கூட நீர் இன்னும் ஒரு பெரிய ஒரு ஒரு காரியம் பண்ணிருக்க, அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சொன்னார்னா சர்வம் ததேக மபரம் மமரக்ஷணந்தே. என்னையும் நீர் ரக்ஷணம் பண்ணிருக்க, எனக்கும் சேவை சாட்சி, என்னையும் ரட்சணம் பண்ணிட்டு இருக்கு. இப்ப பிரக்லாதனை காப்பாத்தினது, பரீட்சத்தை காப்பாத்தினது, இந்த யானையை காப்பாத்தினது, இப்படி எல்லாம் அவ எல்லாவற்றையும் ஒரு தராசுல ஒரு தட்டுல வச்சுக்கோங்க. என்ன ரட்சணம் பண்ணதோ ஒரு தட்டுல வச்சுண்டாக்க எது ரொம்ப ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு பார்த்தோமானாக்கா இதுல எது பெருசுன்னு பார்த்தோமானாக்கா என்ன ரட்சணம் பண்ணதுதான் பெருசு அப்படின்னு சொல்ற. சர்வம் ததேகமபரம் மம ரக்ஷணம் தே, அது எல்லாத்த காட்டிலும் என்ன ரட்சணம், அது எல்லாத்தையும் ஒரு வரிசையில ஒரே தட்டில் வச்சிடுறதுதான் மம ரக்ஷணம். என்னுடைய ரட்சணத்தை இன்னொரு பக்கத்துல வச்சுட்டாக்கா
என்னைதான் தாழ்த்து, என்ன இதுதான் பழுவாக இருந்திருக்கிறான். பெருமாள் இதையே சொல்றார், பாஷாணந்திர் தபோதனம், அது பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம் அப்படின்றார். இது ஒரு கல்லா இருந்த அகல்ய ஒரு தபஸ்வியாக இருந்திருக்கிற மகானுடைய பத்னியாக மகா பதிவர்த்தியாக ஆக்கினார் அந்த பெருமாளுடைய திருவடி சம்பந்தத்தினால பெருமாள் பண்ணார் அப்படின்னார். அப்போ அந்த மாதிரி நரேந்திர ஒரு கறிக்கட்டையே நரேந்திர குமார பாவத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். இப்படி எல்லாம் பண்ணத்த அத ஒரு பக்கமும் மமரக்ஷணம் என்ன ரட்சிக்கிறது, அந்த ரட்சணத்தையும் ஒரு பக்கமும் வச்சுட்டமானாக்க என்னுடைய ரட்சணம் தான் எது கரியசு எது பெருசுன்றத நீரே யோசனை பண்ணி பாருங்க அப்படின்னா, கண்டிப்பா என்னுடைய ரட்சணம் தான் பெருசு, அவ்வளவு பாபத்தை பண்ணவன் அதிநீச்சமாக இருந்து இருக்கிறவன் எனக்கு அனுகிரகம் பண்றது அவ்வளவு விசேஷம் அப்படிங்கிற அது தன்னா சொல்லிக்கிறார். அவருக்கில்ல இது நமக்கு தான், அது வெறுமையான நமக்காக அவரை சொல்லிக்கிறேன். ஆனா அவளுக்கெல்லாம் எப்படி சாட்சாத்தா இருந்து பெருமாள் அனுகிரகம் பண்ணிரோ அதே மாதிரி சுவாமி தேசிகனுக்கு அனுகிரகம் பண்ற தன்னுடைய அவதாரத்தை அப்படியே காண்பிக்கிறார் அவர். அப்படி அனுபவிச்சு அந்த கிருஷ்ண சேஷ்டித்தங்களை இந்த கோபால விம்சதியில சுவாமி அருளி செய்கின்றார், அதை நாமும் அனுபவிப்போமாக. வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவே ஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். ஆரம்பிக்கச்சேயே வந்தேன்னு நமஸ்கார ரூபமாக ஆரம்பிக்கிற ஆசீர் நமஸ்கிரியா வஸ்து நிர்தேசம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரந்தங்கள் எப்படி அமைய வேணும்ன்றது ஒரு முறைப்பாடு இருந்துருக்கு. அது ஆசீர்வாத வசனமாகவோ அல்லது அந்த கிரந்தத்துல என்ன விஷயம் சொல்லியிருக்கோ அந்த விஷயத்த சொல்றதாகவோ இல்ல நமஸ்கார ரூபமாகவோ அந்த கிரந்தத்தினுடைய தொடங்கல் ஆரம்பம் இருக்க வேண்டும் என்பது ஒரு முறை. அந்த முறை பிரகாரத்துக்கு நமஸ்கார ரூபமாக இருந்துருக்கிற இத ஆரம்பிக்கிறார். இந்த ஸ்லோகத்தினால இந்த ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறார் சுவாமி வந்தே என்பதாக. இதுல ரெண்டு அர்த்தம் இருக்கு, ரெண்டு பாதி, முதல் பாதி இரண்டாவது பாதி. முதல் பாதியில பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம் அப்படின்னு முதல் பாதியில பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் அப்படின்றது ஒன்னு இருக்கு. ஜெயந்தி சம்பவம் வைஜெயந்தி விபூஷணம்ன்றது இரண்டாவது பாதத்துல இருக்கு, அதாவது இரண்டாவது பாதியில இருக்கு. ஒரு பாதியினால கிருஷ்ணனுடைய அவதாரம் தொடங்கி இருந்த காலம், அதுக்கப்புறமா கிருஷ்ணன் யுவாவாக இருந்து அங்க இருந்துருக்கிற நந்தகோகுலத்துல இருந்துருக்கிற ஆட்சிமார்களோட அவர் நடந்து கொண்டது, அங்கு இருந்த மாடுகள்லாம் மேய்ச்சி என்னென்னலாம் பண்ணதோ அதெல்லாம் சேர்ந்து அனுபவிக்கிறார். இப்படி அந்த கிருஷ்ணாவதாரத்தினுடைய ஒரு பகுதி திருவாயர்பாடியில இருந்த வரைக்கும் என்ன உண்டோ அது மொத்தத்தையும் இந்த கிரந்தத்தினால இந்த ஸ்தோத்திரத்தினால சுவாமி தேசிகன் அனுபவிக்கின்றார் என்று சொல்லணும். வைஜெயந்தி விபூஷணம் என்று சொல்லுகின்றார். அந்த வைஜெயந்திய தனக்கு பூஷணமாக உடைத்தானவராக இருந்திருக்கார் அப்படின்னு கிருஷ்ணன் அவதாரம் பண்ற, அவதாரம் பண்ணச்சேயே எப்படி அவதாரம் பண்றார் அப்படின்னு சொன்ன, தமத்புதம் பாலகமம்புஜே க்ஷணம் சதுத்புஜம் சங்ககதாத்யுதாயுதம் சிவத்சலக்ஷ்மண் கலசோபிகௌஸ்துபம் என்றெல்லாம் பாகவத ஸ்ரீமத் பாகவதத்துல கிருஷ்ண அவதாரத்துல பெருமாள் அவதாரத்தை சொல்றார். பெருமாள் அவதாரம் பண்ணச்சே எல்லா குழந்தையும் மாதிரி அவதாரம் பண்ணலையா, நான்கு திருக்கைகளோட அவதாரம் பண்றாராம் பெருமாள். அவர் எப்படி பஞ்சாயுதங்களோட அவதாரம் பண்றாராம், பஞ்சாயுதங்களோடையும் அந்த பெருமாளுக்கே அதாவது அவருக்கு மாத்திரமே இருக்கக்கூடிய ஒரு லட்சணங்கள் ஸ்ரீவத்சம் கௌஸ்துபம் முதலிய ஸ்ரீவத்சம் என்கிற மறு கௌஸ்துபம் என்கிற ரத்னம் இவைகளோட கூட தான் தான் ஸ்ரீவன் நாராயணன் என்பதை பிரகடனம் பண்ணி கொண்டு அவதாரம் பண்றாராம். இது அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம், அங்கேயும் பார்க்கணும் தாமரை பூ போன்ற திருக்கண்களை உடையவராக எழுந்துள்ளே அவதாரம் பண்றாராம். பறக்கச்சேயே அப்படிப்பட்ட ஒரு அவதாரம்.
இப்படி சங்க சக்கர கதாதிகளோடு அவதாரம் பண்ணச்சு, வனமாலையோடையும் சேர்ந்துதான் அவர் அவதாரம் பண்ற என்று அர்த்தம். அந்த வனமாலையோஜ்வலம் சிவ, அந்த வனமாலையோட கூட அவர் அவதாரம் பண்ணச்சே பண்றார். அந்த பிருந்தாவனத்துல இருந்த வரைக்கும், அங்க இருந்த வரைக்கும் வனமாலையோட கூட ஆச்சரியமா சேவை சாச்சார் என்று சொல்லுகின்றார். அதை திருப்புவதற்கு, அதை நமக்கு தெரியப்படுத்துவதற்காக தான் வைஜயந்தி விபூஷணம் என்று சொல்லுகின்றார். இந்த வனமாலைக்கு அந்த வைஜய ஏன் இவர் சுவாமி அனுபவித்தார் அப்படின்னு கேட்டா, சுவாமியினுடைய அனுபவம் எல்லாமே பெரியவாளுடைய, அவருக்கு முன்ன இருந்தவாளுடைய அனுபவத்தை அடியொத்தி தான் இருந்துட்டு இருக்கும். சுவாமி ஸ்ரீமத் ரகசிய திரைதாரத்துல சாதிக்கும் பொழுது ஒரு விஷயத்த சொல்ற, அப்புள்ளார் கிளிப்பிள்ளை பழக்குவிக்குமா போலே பழக்குவித்த வார்த்தைகளை சொன்னோம் என்பதாக சொல்லுகின்றார். இந்த ரகசிய திரைதாரம் எவ்வளவு கிரந்தம் இருக்கு, இது மொத்தம் என்ன நீ சுவாமி பண்ணிருக்கே, எப்படி பண்ணேர், என்ன அப்படின்னு கேட்டேன். நான் ஒண்ணுமே பண்ணல, கிளிப்பிள்ளைக்கு வார்த்தையை பழக்கி வச்சோமானாக்க என்ன வார்த்தை சொல்லி கொடுத்தோமோ அந்த வார்த்தையை தான் அது திருப்பி சொல்லுமே தவிர அதிகப்படியான வார்த்தையை எதுவும் சொல்லாது. எனக்கு ஆச்சாரியனாக இருந்திருக்கிற அப்புள்ளார் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அந்த சொல்லி கொடுத்தது தான் இங்க ரகசிய திரைதாரமா நான் சொல்லியிருக்கேனே தவிர நானா எதுவும் சொல்லல என்று சொல்றார். அங்க எல்லாம் அந்த மாதிரி எந்த இடத்துல போனாலும் பூர்வாச்சாரியாலாம் எப்படி அந்த அனுபவிச்சாலோ பெருமாளை அனுபவிச்சாலோ அதே மாதிரி அனுபவத்தை இவரும் அனுபவிக்கிறார். இந்த வனமாலைய சாத்திண்டு பெருமாள் கிருஷ்ணானுபவத்தை வைஜயந்தி விபூஷணம்னு சுவாமி அனுபவிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன், ஆண்டாளுடைய அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவம், அந்த அனுபவத்தை இங்க தன்னுடைய அனுபவமா ஆக்கி வைஜயந்தி விபூஷணம் என்று சொன்னார். அணுங்க வெண்மை பிரிவு செய்து ஆயர் வாடி கவர்ந்துண்ணும் புணுங்குகாரி குட்டேற்றை கோவர்தனனை கண்டீரே கணங்களோடு மின்மேகம் கலந்தார்போல் வனமாலை மினுங்க நின்று விளையாட விருந்தாவனத்தை கண்டோமே. இது ஆண்டாளுடைய அனுபவம். கணங்களோடு மின்மேகம் கலந்தார் போலே வனமாலை மினுங்க நின்று விளையாட விருந்தாவனத்தை கண்டோமே அப்படின்னா, மின்மேகம் கலந்தார் போல், மின்மேகம் மேகம் இருந்துருக்கு, மேகத்தோட கூட மின்னலும் சேர்ந்தாக்க எப்படி இருக்குமோ, பெருமாள் நீலமேக சியாமலனாக இருந்துருக்க அந்த கருத்த திருமேனியில மின்னல் மாதிரி வனமால இருந்துருக்கான். அந்த வனம் மின்னல் எப்படி இப்படி கொடு கொடு கொடுக்கடா வள வளவளா வளவா போகுமோ அந்த மாதிரி இந்த வனமால எப்படி இருந்துருக்குன்னாக்க அந்த திருமேனியில இப்படி வளைஞ்சு 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 அது ஒரு ஆர்டர் தான். அது இப்படிப்பட்ட இதை அனுபவிக்கிற வனமாலை மினுங்க நின்று கணங்களோடு விளையாட, தோழன்மார்களோடு விளையாடும் போது விளையாடுக்கிறச்சே அது விருந்தாவனத்தை கண்டவமேன்னு சொல்லி சொல்ற. அப்படி அந்த வனமாலையோஜலம் வனமாலையோட கூட இருந்துருக்கிறதுன்னா இது பார்க்கணும் எப்படி இருக்கும்ன்றத. இங்க கண்ணன் கண்கி மேல் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே என்று சுவாமி தேவப்பெருமாளை கண்ணனா மங்களாசாசனம் பண்ற அனுபவிக்கிறார். இந்த கண்ணனா அனுபவிக்கிற தேவப்பெருமாள் சேவிச்சோம்னாக்க அவருடைய திவ்யாபரணங்கள், எத்தனையோ திவ்யாபரணங்கள்லாம் இருந்துட்டு இருக்கும். அத்தனை திவ்யாபரணங்கள் நடுவில் ரெண்டு பளிச்சுன்னு தெரியும். ஒன்னு யஜ்ஞோபவீதம், இன்னொன்னு ஒரு குட்டியா ஒரு கண்ணன் டாலர் போட்டு ஒரு செயின், ஒரு சங்கிலி. இந்த சங்கிலி பெருமாள் ஏழு நேரம்னாக்க இந்த சங்கிலியும் கூட கூட ஆடு ஆடி 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 இருந்துட்டு இருக்கும். அது இதை நினைச்சுக்கிறேர் தேவ பெருமாளை இதை இங்க சேவிச்சேர், அங்க கண்ணன் தேவை சாய்க்கிறேர் வனமாலையோட, அந்த வனமாலையோட சேவிச்சதை பார்த்த உடனே இவருக்கு முதல்ல இங்க தேவ பெருமாளை சேவிக்கிறது ஞாபகம் வரதான். அதையால மீதி எல்லாம் சொல்றதுக்கு மேல வைஜயந்தி விபூஷணம்னு சொன்னாருன்னு சொல்லலாம் சொல்ல இருக்கான். நீங்களும் கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும்,
அந்த அந்த கிருஷ்ணன் டாலரோட கூட இருந்திருக்கிற அந்த செயின் இல்லாத இருக்கவே இருக்காது, என்னைக்கும் அதை சாத்திட்டு தான் இருப்பேரு. அது இது இந்த இடத்துல சொல்றார் வைஜயந்தி விபூஷணம் என்பதாக. ஜெயந்தி சம்பவம், ஜெயந்தியில ஜெயந்தின்ற ஒரு சுபவிதமான தினத்துல அவதாரம் பண்ணவர். இப்ப ஜெயந்தி அப்படின்னு சொல்றோம், அப்புறம் இந்த ஜெயந்தின்ற சப்தத்துக்கு அர்த்தம் பார்க்கணும். ஜெயந்தி அப்படின்னா ரோஹிணியும் சிராவண மாசத்துல வரக்கூடிய கிருஷ்ணாஷ்டமி, அதாவது ரோஹிணியும் அஷ்டமியும் சேர்ந்த நாள் இருந்துருக்க அதுதான் ஜெயந்தின்னு சொல்றது. அஷ்டமி ரோஹிணி யுக்தா ஜெயந்தி அபிதீயத்தே என்று ஸ்மிருதி வச்சனம் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஜெயந்தியில பெருமாள் அவதாரம் பண்ணார் என்று சொன்னார். இந்த ஜெயந்திக்கு விசேஷம் என்ன ஜெயந்தின்னு சொல்லச்சு கேட்டோம்னா, ஜெயம் புண்ணியஞ்ச தனுதே ஜெயந்தியின் தேனதாம் விதுகு, ஜெயத்தையும் புண்ணியத்தையும் அது கொடுக்கிற நாளான அப்படின்னால அதுக்கு ஜெயந்தின்னு பேரு என்று சொல்லுகின்ற. பெருமாளுடைய அவதாரத்தினால அந்த தினத்துக்கே ஒரு சிறப்பு ஏற்பட்டதான் கிருஷ்ணனுடைய அவதாரத்தினால. தைத்திர ஸ்ரீமான் அயம் மாச புண்ணிய புஷ்பித கண்ணனா. சக்கரவர்த்தி திருமகன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்றான், ஒரு சித்திர மாசத்துல பட்டாபிஷேகம் நடக்கிறது. அந்த மாசத்தை சைத்ர ஸ்ரீமான் அயம் மாசகா அயம் மாசகா ஸ்ரீமான் என்று இந்த மாசத்துக்கே ஒரு சிறப்பு, அது புண்ணியா புஷ்பித காரணம்னு சொல்றேன். ஏன்னா 12 மாசத்துல எந்த மாசத்துல வேணா பட்டாபிஷேகம் பண்ணலாம் இல்லையோ, அந்த சித்திர மாசத்துக்கு தான் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குதான், அதையால அது ஸ்ரீமானா ஆயிடுதான். அந்த அஷ்டமி ரோஹிணியோட கூட சேர்ந்த சிம்ம மாசத்து அஷ்டமி திதிக்கு ஒரு சிறப்பு ஏற்பட்டது, அகையில அது ஜெயந்தி அழுத்தம். அந்த ஜெயந்தியில பெருமாள் அவதாரம் பண்ணவர். எல்லா ஜெயந்தியும் அந்தந்த பேரை சொல்லி சொல்லுவோம், ரதும ஜெயந்தி ஸ்ரீராமநவமி அப்படின்னு எல்லாம் பேரை சொல்லி ஜெயந்தி வாமன ஜெயந்தி அப்படின்லாம் சொல்றோம். ஆனா கிருஷ்ணாவதாரத்துக்கு மாத்திரம் ஸ்ரீ ஜெயந்தின்னு தான் சொல்றோம். அது அசாதாரண ஜெயந்தி அப்படின்னு சொன்னா கிருஷ்ணாவதாரத்தை குறிக்கக்கூடிய நாள் தான் அது. அந்த ஜெயந்தியில சம்பவித்தவர் என்று சொல்லுகிறார். இங்க சம்பவித்தவர்னாக்க உண்டானவர்னு சொல்ற, நாம எல்லாம் இங்க சம்பவிச்சிருக்கோம், இந்த வஸ்து சம்பவிச்சிருக்குன்னு சேத்தனம் அச்சேதனங்கள் எல்லாத்தையும் சம்பவ சப்தத்தினால சொல்றோம். இங்க பெருமாளை சொல்லச்சே ஜெயந்தியில அவதாரம் பண்ணேர்னு சொல்லலாம். அந்த அவதாரம் பண்ணேர்னு ஒரு பூஜ்யோக்தியா சொல்லமா சொல்லாமல் ஒரு சாதாரண வார்த்தையாக ஒரு காமன் டம் அத்தால சொல்றார், சாமான்யோக்தியா சொல்ற ஜெயந்தி சம்பவம் அப்படின்னு சொல்ற. இது எதுக்காக சொன்னார்னா, இதுல அவதாரம் பண்ணேர்னு சொன்னா பெருமாளுக்கு பிடிக்காதோ, ஏன்னா பெருமாள் தன்னை சாதாரணமான ஒருத்தவனா ஆக்கிண்டு தன்னுடைய சௌசீல்யத்தை பிரகடனம் பண்ணுவதற்காகவே அவதாரம் பண்ணச்சே. அவர் அவதாரம் பண்ணேர்னு நாம நம்மளுடைய கௌரவத்தினால சொல்றோம், அவர் திருஷ்டியில பரந்திருக்கச்சேன்னு தான் சொல்லணும் அது. ஆகையால அவதாரம் பண்ணேர்னு பெருமாள் வசத்தியா சொல்றத காட்டிலும் தன்னை எல்லா திருவாயிரபாடியில இருந்திருக்கிற எல்லா ஆயர்கள் மாதிரியாக கிருஷ்ணனும் பறந்தவர் என்று சொல்லிடலாம் என்று இந்த இடத்துல ஜெயந்தி சம்பவம் என்கிற சப்தத்தை சொல்ற. நம்மாழ்வாரும் சொல்லச்சே இதே விஷயத்த ஆச்சரியமா சாதிக்கிறார். நம்மாழ்வார் கிருஷ்ணன் விஷயத்துல ஈடுபட்டவர் தானே, அந்த கிருஷ்ணன் விஷயத்துல ஈடுபடுத்து பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டேட்டு செய்து போன மாயங்களும் பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பிறந்தவாறு என்று சொல்லுகிறார். இந்த பிறந்து பிறப்பு அப்படின்றது இருக்க நம்மள மாதிரி கர்ம, அந்த பிறப்பு யாருக்கு இருக்கும், கர்மானுகுணமாக பலத்தை அனுபவிக்கிறதுக்காக வரவாளுக்கு தான் பிறப்புன்றது. பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினால ஏற்கின்ற அவதாரம் இது. ஆகையால இதுக்கு தோற்றம் தான் இது. இதுல வரைச்சே இதை பிறப்புன்ற வார்த்தையே சொல்லக்கூடாது. இருந்தா கூட பிறந்தவாரும் வளர்ந்தவாரும்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பெருமாளுக்கே திருவுள்ளம் என்னன்னு கேட்டா சௌசீல்யத்தை வெளிப்படுத்துவதற்காக
பண்ண அவதாரம் இது. இந்த அவதாரத்துல அவருக்கு பூச்சியோக்தியே வேண்டாம், தானும் எல்லார போலையும் தானும் ஒத்தராக இருந்துட்டு போற மாதிரி இருக்கட்டும்ன்றதுக்காக சொன்ன வார்த்தை இது. அதுக்காக அதே ஒரு வார்த்தையே கொண்டே இங்கேயும் அனுபவிக்கிறேராம். ஜெயந்தி சம்பவம் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும். இங்கேயும் ஒரு விஷயம் பார்க்கணும். கிருஷ்ணன் ஏழு நாள் கோவர்தனகிரியில ஒரு கோவர்தனகிரிய ஒரு சுண்டு விரலால தாங்கி பிடிச்சுண்டு அது உள்ளுக்குள்ள அத்தனை திருவாயிறு பாடியில் இருந்துருக்கிற அத்தனை பேரையும் அங்க இருந்துருக்கிற அத்தனை பசுக்களையும் மீது என்னென்ன உண்டோ அத்தனையும் ரக்ஷணம் பண்ணார் அவர். ஒரு வாரம் கழிச்சு கோவர்தனத்தை பழைய இடத்துல வச்சுட்டார். சாதாரணமாக இருந்து அந்த கிருஷ்ணன் இந்திரனுக்கு அவர் கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணி இந்திரன் போனத்து பாடி அங்க இருந்துருக்கிற திருவாயிரப்பாடியில இருந்துருக்கிறவாள்லாம் கண்ணன் கிட்ட வந்து கேட்கிறாளாம். கேட்கறதுக்கு எங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு அப்படின்னா, நாங்கெல்லாம் இத்தனை நாள் வரைக்கும் நினைச்சிருந்தோம் நீயும் திருவாயிரப்பாடியில் இருக்கிற ஆயர்ல ஒருத்தன் அப்படின்னு நினைச்சிருந்தோம். ஆனா நீ பண்ணின காரியத்தை பார்த்த உடனே இது ஒரு மனுஷன் செய்கிற செயல் இல்லை, இது ஒரு தேவதையோ யக்ஷனோ கந்தர்வனோ யாரோ பண்ணக்கூடிய செயல் தான் இது. இது நீ பிரம்மாவா விஷ்ணுவா சிவனா யாரு, நீ தேவதையா யக்ஷனா கந்தர்வனா யாருன்னு சொல்லு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்ல கேட்கிறாளாம். அப்ப கிருஷ்ணர் ஓன்னு அழறான், என்னை பார்த்து இப்படி தனிமைப்படுத்தி உங்கள ஒத்தன்னு நான் அகம்போ பாந்தவோ ஜாதகா உங்களுக்கு எல்லாம் அத்தான் அம்மாஞ்சின்னு சொல்லிட்டு நீ என்ன கூப்பிடணும்னு நான் பிறந்திருக்கச்சே இங்க வந்திருக்கச்சே என்னை தனிமைப்படுத்தி நீ தேவதையா எட்டனா கந்தர்வனான்னு கேட்கறியே அந்த கேட்கிற வார்த்தையே எனக்கு மனசுக்கு கஷ்டத்தை உண்டு பண்றது, என் மனசை புண்படுத்துறதா இருந்துருக்கு. ஆகையால நான் யாரும் இல்ல உங்கள ஒத்தன் நானு என்று சொல்றான் அவர். அத்தை வெளிப்படுத்துவதற்காக தான் ஜெயந்தி சம்பவம் என்று சுவாமி அனுபவிச்சிருக்கார். ஜெயந்தி சம்பவம் பூர்வார்த்தத்துல இருக்கிற இதுகளை பார்க்கணும். பிருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம். பிருந்தாவனச்சரம் பிருந்தாவனத்துல சஞ்சாரம் பண்றது. பிருந்தாவனம் பிருந்தாவனம் எங்க இருந்துருக்கு அப்படின்னா இது மதுரைக்கு பக்கத்துல யமுனா தட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம். காஞ்சார எந்தவ் அகிபிகி சமம் பதைகி பிருந்தாவனம் புண்ணியம் அதீவ சக்கரதுகு என்று சொன்னார். பெருமாள் கிருஷ்ணன் தன்னுடைய தோழர்களோடு கூட மாட்டை மேய்ச்சத்தினால மாடை ஓட்டிண்டு போய் எங்க மேய்ச்சத்தினால அந்த பிருந்தாவனம் நிறைய புண்ணியம் பண்ணிருக்கான். பிருந்தாவனம் புண்ணியம் அதீவ சக்கரத்துகு என்று சொன்னார். அது எப்ப ஏற்பட்ட பெருமாளை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும். பெருமாளுடைய திருவடி அளவுந்தார் பாரிக்கின்றார். சதாபுன சங்கரதாங்க கல்பகர் தஜாரவிந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திரவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷத்தின்னு பெருமாளுடைய திருவடி அது வஜ்ரரேக ரத ரேக சங்கரேக சக்கர ரேக இப்படிப்பட்ட ரேகைகளோட கூட உத்தமோத்தமமாக இருந்துருக்கிற ஒரு திருவடி. அந்த திருவடியால திருவடியை கொண்டு அந்த பிருந்தாவனத்துல சஞ்சரித்தவராக இருந்துருக்காராம். பெருமாள் மதுரையில அவதரித்தாரே தவிர அவருடைய சஞ்சாரம் முழுக்க முழுக்க பிருந்தாவனத்துல. ராமன் அயோத்தியில அவதாரம் பண்ண ராமன் ஜிலாபுரிக்கு போனார். ஆனா அவருடைய சஞ்சாரம் மொத்தம் காட்டல் தான். யாரு நிஷாதங்கள் அதாவது வேடுவர்கள் இருக்கின்ற தேசத்திலையும் குரங்குகள் இருக்கின்ற தேசமாக இருந்துருக்கிற காட்டில் தான் அவர் சஞ்சாரம் பண்ணார். அந்த மாதிரி பெருமாள் கண்ணனும் திருமதுரையில் அவதாரம் பண்ணி கோபர்களோட சம்ஸ்லேஷத்துக்காக அவர்களோட சேர்றதுக்காகவே பிருந்தாவனத்துல சஞ்சாரம் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்ற. அந்த கோபியர்கள்லாம் சொல்ற அந்த கிருஷ்ணனுடைய சஞ்சாரத்தை
என்ன பார்க்கணும். சலதியத்ரஜாச்சாரயன் பசூனு நளின சுந்தரம் நாததே பதம் சில திருணாங்குரை சீத தீதினாம் கலில தம்மன காந்த கச்சதி. கோபிகா கீதத்துல சொல்ற வார்த்தை, கோபியர்கள் சொல்ற வார்த்தை, என் மனசெல்லாம் கலங்கிறது அப்படின்னு கோபியர்கள் சொல்றாளாம். என்னமா ஒண்ணு கலக்கத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, நளின சுந்தரம் நாததே பதம், உன்னுடைய திருவடி எப்பேற்பட்டதாக இருந்துருக்கு, ரொம்ப நளினமாக இருந்துருக்கு. மலர் மகள் கைவருட மறுபோதிச்ச வந்தன. மலர் பெரிய பிராட்டியார் அந்த பெருமாளுடைய திருவடிய, பெரிய பெருமாளுடைய திருவடிய அப்படி பிடிச்சு விடுறாளாம். அதுவும் எத்தான அவள் கையும் ஒரு புஷ்பமாக இருந்துருக்கு, இவருடைய திருவடியும் புஷ்பமா இருக்கு, புஷ்பத்தை புஷ்பத்தாலேயே தடவி விடுறா. தடவின உடனே அந்த தடவுறது கூட தாங்கலையா உடனே செவந்து போயிடுச்சு அப்படின்னா, அவ்வளவு மென்மையாக இருந்திருக்கிற நளின சுந்தரம் நாத தேபதம் உன்னுடைய திருவடி சலசியன் பசூனு. திருவாயர் பாடியிலேருந்து மாட்டெல்லாம் ஓட்டிண்டு அது பின்னாடி நடந்து போறதான். எங்க நடந்து போறது? சில திருணங்குறை சீத தீதினாம் பருக்காங்கல்லு கல்லு முள்ளு அது மேல இருந்திருக்கிற புல்லு. அந்த புல்லு என்ன ஆகும்னு கேட்டாக்க, எல்லா இடத்துலயும் தண்ணி குத்தி இது நல்லா வளர்த்துருந்தாக்க புல்லு மேல நடந்தமானாக்க அது மிருதுவா இருக்கும். சில இடங்கள்லாம் என்ன ஆகும்னா, அந்த புல்லு வெயில் காலத்துல போயிடுச்சுன்னா புல்லு மேல நடந்தா கூட முள்ளு குத்துற மாதிரி இருந்துருக்குமோ. அதெல்லாம் எத்தையும் நினைக்காத மாட்டு பின்னாடி நீ போயிட்டு இருக்கிய, கல்லு முள்ளெல்லாம் குத்தி உன் திருவடியில போறத உனக்கு நோறதேன்னு சொல்லிட்டு, சீத தீனகா கலில தாமனா காந்த கச்சதி, எங்களுடைய மனசு கலிலதான் கச்சதி, அப்படியே மனசு கலங்கி போறது கட்டமா இருந்துட்டு இருக்கு. கண்ணாணி இந்த திருவடியை கொண்டா அப்படி நடக்கிறது அப்படின்னுட்டு, ஆனா அதுதான் பரமபோக்கியமாக இருந்திருக்கான் கண்ணனுக்கு. வந்தே பிருந்தாவனச்சரம் என்று அந்த பிருந்தாவனத்துல சஞ்சரிக்கிறவராக இருந்திருக்கிற அந்த எம்பெருமானை. வல்லவீஜன வல்லபம், வல்லவீஜன வல்லபம், கோபிஜனர்களுக்கு ரொம்பவும் பிரியமாக இருந்திருக்கிறவர். கன்றுகள் மேய்த்து தன் தோழரோடு கலந்து கருவானை தருவானை தெருவில் கொண்டு ஏந்திரமுலையும் என்வசம் அல்லவே என்று சொல்லுகிறார் பெரியாழ்வார். அவர் கண்ணன் மாட்டை ஓட்டிண்டு மாட்டெல்லாம் மேய்ச்சிட்டு சாயங்காலம் திரும்பி வரையறான். அந்த திரும்பி வரச்சே வர ஒரு அனுபவம் இருந்திருக்க, அந்த அனுபவம் அத்தியுதமான அனுபவம். அவரை எல்லாரும் பார்க்கறாளாம். அந்த பார்க்கச்சே அந்த கண்ணனுடைய அழகு இருக்க இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருந்திருக்கான். அந்த கண்ணனுடைய அழகுல ஈடுபட்டு கோபியர்கள் எல்லோரும் காமவசாராக ஆயிட்டாளாம். ஆகையால வல்லவி ஜன வல்லபம், வல்லவின்றதுனால அந்த திருவாயிரபாடியில இருந்திருக்கிற ஆய்த்தியர்களை சொல்லி அவர்களுக்கெல்லாம் வல்லபனாக இருந்திருக்கார். அவர்களுக்கு எல்லாருக்கும் அவர் பிரீத்தி பாத்திரமாக இருந்திருக்கார் என்று சொன்னார். வல்லவி ஜன வல்லபனாக இருக்கார் அப்படின்னு சொன்ன, இப்படி ஒரு பெண்களுக்கு பிரீத்தி பாத்திரமாக வல்லபன்னா பிரீத்தி பாத்திரமாக இருக்கணும்னு அர்த்தம். பெண்களுக்கு பிரீத்தி பாத்திரமாக ஆகணும்னாக்க அவ எப்படிப்பட்டவாதான் பெண்களுக்கு பிரீத்தி பாத்திரமாக ஆவான்னாக்க, அதுக்கு சொல்ற சத்யவாக் ஆர்ஜவ ரதைஹி உபகுருவன்னு பிரியம் வதன்னு பஜதே எஸ்வயம் பூர்ணகா பிரியா சபவதி ஸ்திரியாம் என்று சொல்லுகின்றார். நேர்மையான வார்த்தை. நான் இன்னைக்கு வரேன் பத்து மணி, இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கெல்லாம் வந்துடுவேன்னு சொல்லிட்டு ராத்திரி பத்து மணிக்கு வரக்கூடாது. ஆகையால எப்படி வரேன்னோ வரது நேர்மையான, இல்லமா எனக்கு ராத்திரி பத்து மணி ஆகும் வரத்துக்கு அப்படின்றத நேரம் சொல்லணும். நேர்மையான வார்த்தை சத்திய வாக்கா இருக்கணும், பொய் பேசாதவனாக இருக்கணும். ஆர்ஜவம், அதுல ஆர்ஜவம், அதுல ஒரு மறைச்சென்று ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. இதுல வந்து இவா கொஞ்ச நாள் அல்லாட்டமே அப்படின்றலாம் ஒரு எண்ணம் இல்லாமடி, நேரடியா நேர்மையா ருஜுவான மார்க்கத்துல அவளோட பழகணும், உள்மனசோட பழகணும்.
ஆர்ஜவம், அவளோட பிரீத்தியோட கூட இருக்கு. இப்படி இவைகளோட கூட இருந்து அவளிடத்துல ஒரு பிரீத்தி வைக்கணும், ஒரு ஆசையோட பழகணும். இப்படி இருந்துட்டு அவளுக்கு உபகாரத்தையும் பண்ணிண்டு பிரியமான வார்த்தைகளையும் யார் சொல்றவனாக இருந்துருக்கானோ அவன் அவனிடத்துலதான் பெண்களுக்கு பிரீத்தி ஏற்படும்னு சொல்றார். அந்த திருவாயிரபாடியில இருந்துருக்கிற வல்லவி ஜனங்கள் எல்லாருக்கும் இவர் கிருஷ்ணன் வல்லபனாக இருந்துருக்காராம். அவ எல்லாராலையும் கொண்டாட தகுந்தவராக இருந்துருக்காரா. அவ அந்த கிருஷ்ணனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை செய்கிறார். சாட்சான் மன்மத மன்மதான்னு அனுபவித்தவராக இருந்திருக்கிற மன்மதனுக்கும் மன்மதனாக இருந்திருக்கிற ஒரு அழகை உடைய பெருமாளை அந்த திருவாயிர்பாடியில இருந்திருக்கிற ஆய்ச்சிமார்கள்லாம் பாக்கிறாளாம். எப்பேற்பட்டவனாக பாக்கிறா. இதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரப்போறது, பின்னாடி வரப்போறது. அப்ப சொல்றான் பெரியாழ்வார் பத்து பாசுரங்கள் அருளி செய்கின்றார். தன்றுகள் மேய்த்து தன் தோழரோடு கலந்து வருவானை தெருவில் கண்டு, காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மாடு மேய்ச்சிட்டு சாயங்காலம் திரும்பி வரையறான். திரும்பி வரச்சே ரொம்ப டயர்டா ஆகி போச்சான். இது டயர்டா ஆன பிற்பாடு ரெண்டு தோழர்கள் மேலேயும் ரெண்டு கைய போட்டுறான். இந்த ரெண்டு கைய போட்டு அவன் மேல சாஞ்சிட்டு முள்ள முள்ள நடந்து நடந்து வரையறான். இது உடம்பெல்லாம் ஒரு புழுதியா இருந்துட்டு இருக்கு. சாயங்கால வேலை வரத்தே மாடு பின்னாடி போனாக்கா இத்தனை மாடு கிளம்பி தின்ன, இது அண்ணா தார் ரோடா போட்டிருக்காங்க எல்லாம் மண்ணு, அத்தனை மாடும் போச்சுனாக்கா மாடே புழுதியை கிளப்புறது, அது மொத்தம் இவர் பின்னாடி இருந்துட்டு இருக்கிற இவர் மேல விழுதா மொத்தம். இது புழுதி அடைந்த பொன்மேனி. இப்படி கண்ணன் வரதை பார்த்த உடனே அவள் எல்லாரும் தன்னுடைய வசத்தை இழந்து நாம பரவசாலா ஆயிடுறாளாம். இப்போ வல்லவி ஜன வல்லபம் அப்படின்னு சொல்லு. ஆண்டாள் சொல்லச்சு, இட்டமான பசுக்களை இனிது மறுத்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாடவிருந்த வனத்தில் கண்டோமே. பசுக்களை மேய்க்கிறதோடு மாத்திரம் இல்ல, எப்ப தாகம் வருதோ தாகம் வரைச்சே அது தீர்த்தம் கொடுக்கணும், அது தீர்த்தம் தண்ணி குடிக்க வைக்கணும். இப்படி பிருந்தாவனத்துல சஞ்சரிக்கின்றது, அதை சஞ்சரிக்கின்ற அந்த எம்பெருமான் அவனை மொத்த பேரும் அவளை விரும்பினாலும் அதுக்கு வல்லவி ஜனங்கள் மொத்த பேருக்கும் வல்லபனாக இருந்தார் அப்படின்னு அதி விலங்கதே அச்சுதாகதாம். அவ சொல்றா திருவாயிர்பாடியில் இருக்கிறவாள்லாம் சொல்றா, கண்ணா உங்ககிட்ட நான் உங்கெல்லாம் வந்திருக்கோம், எப்படி வந்திருக்கோம் என்ன, எங்களுடைய கணவனை விட்டுட்டு வந்திருக்கேன், குழந்தைக்கு பால் கொடுத்துருக்கோம், பால் கொடுத்துருக்கிற குழந்தையும் அங்கே தள்ளிட்டு ஒன்னிட்ட ஓடி வந்திருக்கேன். உன்னுடைய கொழுலோச கேட்ட உடனே என்னுடைய பிராத்திருக்கு என்னுடைய சகோதரர் நண்பர்கள் பந்துக்கள் எல்லாரையும் விட்டுட்டு நீயே புருஷார்த்தம்னு நினைச்சிட்டு நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கனாக்க வல்லவி ஜன வல்லபனாக சாட்சா கண்ணந்தா நின்றிருக்க என்பதை தெரிவிக்கிற. இங்கேயும் பார்க்கணும் சூக்மான ஒரு விஷயம், ஜனா அப்படின்ற சப்தத்தை சொல்லிருக்க. ஜனான்றது ஒரு பொதுப்படையான அர்த்தம் ஜனங்கள்னு சொல்றதுக்கு. இது பெரிய ஜாத்தியா உத்கிருஷ்டெல்லாம் இல்லை, ஒரு சாதாரணமான மனுஷியாள் தான். அந்த அப்படிப்பட்ட சாதாரண வாழ்வுக்கே அவளாலேயே கொண்டாட தகுந்தவராக இருந்துருக்கன்னா அவ மனசுலையும் உள்ள பூந்தவராக இருந்துருக்கிறவர் கண்ணன். அதை அனுபவிக்கிறார் வல்லவி ஜன வல்லபம் தாம வந்தே என்று சொல்றார். அத கண்ணன்னு சொல்லாம சொல்லல, அது தேஜஸ் பிரச்சுரமாக இருந்துருக்கிற திவ்யமங்கல விக்கிரகம். அந்த கண்ணனுடைய திருமேனி எப்படி இருக்குன்னா ஒரு ஜோதிஷா இருந்துருக்கான் தாமன்றதுக்கு. அந்த ஜோதி கிமபிரங்க துரியம் மகா அப்படின்னு சொல்லி சொல்ற இந்த மகச்சப்தத்தினால தாம சப்தத்தினாலாம் பெருமாளை அனுபவிக்கிற வழக்கம். அதுல வரைச்சு தாமன்றதுனால ஒரு தேஜஸ்ன்னு அர்த்தம். அந்த தேஜஸை சொன்னார், தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை என்று ஆண்டாள் சொல்லுகின்றார். அந்த தேவகியனுடைய கர்ப்பத்துல கிருஷ்ணன் எழுந்திரளச்சேயே அந்த தேவகிக்கே ஒரு தேஜஸ் வந்திருத்தோம், அந்த சிறைச்சாலையே ஒரு தேஜஸ்னால பிரகாசிக்கிறதாம். அப்படிப்பட்ட தேஜஸ் கௌசல்யா சுசுபேதேன புத்திரேனாமித தேஜசாம், அளவிட முடியாத தேஜஸையுடைய புத்திரனாலே கௌசல்யா சுசுபே கௌசல்ய பிரகாசித்தாளாம். அப்படி ஒரு பிரகாசத்தை உடையவராக இருந்திருக்கிறவர் அவர்.
அத்தான் இங்கேயும் அத ஒரு தேஜஸ்ஸாக சொல்ற. ஸ்வரோச்சிஷா பாரத சூதிகா கிருஹம் வியரோச்சயந்தம் வசுதேவ ஐக்ஷதம். தன்னுடைய பிரகாசத்தினாலே அந்த பிறந்த இடம் மொத்தத்தையுமே பிரகாசப்படுத்தினவராக இருந்திருக்கிறது வசுதேவர் பார்த்தேர் என்று கிருஷ்ணாவதாரத்துல சொல்ற. ஆகையால இந்த தாம அப்படின்னு சொல்லிச்சு ஆயர்குலத்திலே தோன்ற ஒரு மணிவிளக்காக அப்படினால அப்படியே அந்த ஆண்டாள் அனுபவிச்ச ரீதியில் அதே பதத்தை கொண்டு இங்க கிருஷ்ணன் அனுபவிக்கிறார் தாம என்று சொல்றார். அதுல வேதமும் சொல்றது, வேதம் சொல்லச்சே எதத பரோதிவோ ஜோதிஹி அப்படின்னு எல்லாத்துக்காட்டிலும் அப்பாற்பட்டதாக இருந்துருக்கிற ஒரு ஜோதிஷ் எதுன்னாக்க அந்த எம்பெருமான் தான் சொல்லி ஜோதி சப்தத்தினால சொல்ற. அந்த ஜோதி சப்தத்தினால கிருஷ்ணனை சொல்ற. அந்த கிருஷ்ணனை சொல்லிச்சு ஆதியன் சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த அந்த அந்த சோதி உருவுன்றது பரமாத்மாவுக்கே இருக்கக்கூடியதாக இருந்திருக்கு. அந்த தாமன்ற சப்தத்தினால ஜோதிஷன்னு சொல்லி கண்ணனை நிர்தேசம் பண்ணி அப்பேற்பட்ட அந்த கண்ணனை வந்தே அகம் வந்தேன் அகம்னு நாம வச்சுக்கணும், வந்தே நான் சேவிக்கிறேன் என்று சொல்ற. நான் எப்படி சொல்ற அப்படின்னா நான் வந்து நீ தொம்மே என்னை சேர்ந்தவன் நீ சொல்லச்சு அகம்மே நான் என்னை, அதாவது பெருமாள் சொல்ற நீங்கள் எல்லாரும் எனக்கு அடிமை என்னுடைய வஸ்துக்கள் அப்படின்னு சொன்ன உன்னுடைய வஸ்து இல்ல நாங்கள்லாம் எங்களுடைய வஸ்துக்கள் தான்னு சொல்லி திமிரிண்டு போயிருந்த இத்தனை நாளா திமிரிண்டு போயிருந்த நான் உன்ன நான் சேவிக்கிறேன் வந்தே சேவிக்கிறேன் அப்படின்னார். அந்த சேவிக்கிறதுன்றது எப்படி அப்படின்னா அவர் லக்ஷ்மணன் தன்னை சொல்லிக்கிட்டே குணைர்தாசி உபாகதா அப்படின்னு ராமனுடைய திருக்கல்யாண குணங்கள்ல ஈடுபட்டு அவனுக்கு தொண்டனாக நான் ஆனேன் என்று சொல்றாராம். அப்படி சிறிய திருவடி தன்னை சொல்லச்சு தாசோகம் கோதலேந்திரஸ்ய அப்படின்னு சொல்லச்சு ராமஸ்யா கிளிஷ்ட கர்மனகா என்று தன்னை சொல்லச்சு எப்படி சொல்லிக்கிறாருன்னா ராமனுடைய தாசன்னு சொல்லிக்கிறாராம். இப்படி ஆழ்வாரும் சொல்லச்சு திருக்குறுந்தையில இருக்கிற ஆழ்வார் ஆறாவது ஆழ்வான மங்களாசாசனம் பண்ற ஆறாவதுன்னு சேவிச்ச உடனே ஆறாவமுதே அப்படின்னு சொல்ற. அந்த ஆறாவமுதேன்னு சேவிச்ச மாத்திரத்தினாலேயே அவருடைய திவ்யமங்கல விக்கிரகத்துக்கும் அவருடைய கல்யாண குணங்கள்லயும் ஈடுபட்டு அதுல தோத்து போய் அடியேன் அப்படின்னு அர்த்த சப்தத்தை சொல்றான். அந்த மாதிரி பெருமாளுடைய ஆச்சரியமான கண்ணனுடைய ஒரு குணங்களை நினைச்சு பார்த்தேறான். பார்த்த உடனே வந்தேன்னு சொல்லிட்டு அவனை சேவிக்கிறேன் என்று சொல்ற. இப்படி இந்த முதல் ஸ்லோகத்தினால கண்ணனை சேவிக்கிற, கண்ணனை எப்படின்னா ஒரு ஆச்சரியமான ஒரு ஜோதிஷா வச்சு அவரை சேவிக்கிறதுனால தான் பரம புருஷார்த்தத்தை அடைகிற. இது ஜோதிஷா இருக்கிறது எப்படின்னு கேட்டோம்னா அவர் சாட்சாத்காரம் பண்ற, சாட்சாத்காரம் பண்றதுனால அந்த ஜோதிஷா அப்படியே சேவை சாய்க்கிறேன், இப்பேற்பட்ட சேவை சாய்க்கிற எம்பெருமான நான் வணங்குகிறேன் என்று சொல்லுகிறார். இப்பேற்பட்ட கிருஷ்ணனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமாக இருக்கணும். இந்த சுவாமியினுடைய கிரந்தத்தை சேவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு அதை சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் ஒரு சக்தியை பெருமாள் சுவாமி தேசிகன் அனுகிரகம் பண்ணி அதை அனுபவிக்கும்படியாக பண்ணணும்னு பிரார்த்தித்து கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.